ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதி சீரிஸோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் அது. அதோட கண்டினியூ வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். லாஸ்ட் வீடியோ வந்து பஸ்ஸில் வருவோம், டக்குன்னு திடீர்னு காரில் போகிறோம். அது என்ன ஆச்சு என்ன டீட்டெயிலுங்கிறத நான் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 90 ருபீஸ், காரில் வந்து 100 தான் கேட்டாங்க. ஸோ ஓகே, ஒருத்து தான் அப்படின்றதுனால காரில் போவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் காரில் வந்துட்டோம். அதோட டீட்டெயில் வந்து அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து போகிற வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செக் போஸ்ட்டு. இங்கே வந்து என்ன செக் பண்ணுறாங்கன்னு ஏர்போர்ட்டில் இருக்க மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம பேக்ஸ் வச்சோம் அப்படின்னா எல்லாமே செக் பண்ணிட்டு பிளாஸ்டிக் பொருள் என்னென்ன வச்சுருக்கோம் தேவையில்லாத அங்கேயே தூக்கி போட்டுறாங்க. காரில் இந்த விண்டோ சீட்டில் உட்காந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அப்படியே அந்த காற்றை கிழிச்சிட்டு ஏறுறப்போ சொல்ல சான்ஸே இல்லை. விண்டோ சீட்டில் உட்காந்து போகிறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட்டில் இன்னொன்று ஒன்று சொல்லி ஆகணும். இப்போ நம்ம கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா போகிற பக்கம் தான் வண்டி இறங்கவும் செய்யும். பட் இங்கே வந்து ஒன் வே தான், போகிறதுக்கு ஒரு பாதை, இறங்குறதுக்கு ஒரு பாதை. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். என்னென்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வண்டி போகல டிராஃபிக் இல்லாமல் நிறையா வண்டி போனாலுமே, பட் அந்த டிராஃபிக் இல்லை. ஏன்னா ரிட்டர்ன் வர வண்டி வந்துச்சுனா தான் இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ராவலிங்க்கு. போகிற உள்ள ரோட் சைடில் அங்கங்கே மங்கீஸ் இருந்துச்சு. மங்கீஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரி மங்கீஸ் இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. நம்ம ஊர் அழகர் கோயிலில் கார் ஏற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன, நம்ம ஊரில் வந்து அழகர் கோயில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷத்தில் டக்குன்னு மேலே ஏறிடும் மலை, சின்ன மலை. பட் இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. பட் நல்லாவே இருந்துச்சு. அழகர் கோயில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு இதான் வந்து ஃபஸ்ட் டைம் திருப்பதி.
இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சாங்க போகிற உள்ள ஃபுல்லாக. ஸோ வாங்க, ஃபுட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய இடத்துல அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து வேஸ்ட் ஃபுட் பண்ணுறதுக்கு யாருக்கா கொடுக்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு தான் உள்ளே விடுறாங்க. ஸோ கண்டிப்பாக மாஸ்க் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேண்ட்ஸ் வந்து அளவு கிடையாதுன்னு சொன்னாங்க. பேண்ட்ஸுக்கு பதிலாக வந்து வேஷ்டி கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேஷ்டி எல்லாம் மாற்றிட்டு மாஸ்க் போட்டுட்டு நாங்கள் அடுத்து போனோம். அடுத்து பார்த்திங்கன்னா 300 தரிசனத்துக்கு வந்து தனியாக ரூட் வந்து பாதை பெரியுது. நாங்கள் 300 ரூபீஸ் டிக்கெட் வந்து ஆன்லைன் புக் பண்ணியிருந்தனால அந்த பாதையில் போனோம். சாமி தரிசனம் முடிச்சுட்டு லட்டு வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே ஒரு 550 தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பாருங்கள், இப்படி ஒரு மிஸ்டாக இருக்குது, வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கவே. ஒரு கொடைக்கானல் இருக்க ஃபீலிங் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே லட்டை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பஸ் ஏறலான்ட்டு வந்தோம். மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போகிற உள்ள ரோடு ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான், க்ரௌடும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது, அடுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. அடுத்து அந்த நைட் வியூ பார்த்திங்கன்னா, நாங்கள் இறங்க பஸ்லேருந்து இறங்கிட்டு பார்த்திங்கன்னா வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. அதுதான் இது.